என கருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது அருமையான ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு உயரமான ஒரு மலையின் கொடுமுடியிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். சுற்றிலும் பார்க்கும்போது அநேகமான மலைகளும் குன்றுகளும் உங்கள் கண்களுக்கு முன்பதாக தெரிந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல நான் வரும்பொழுது தெய்வ சமூகத்திலே ஆவியானவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினது என்னவென்றால், இந்த மலைக்கு மேலே நாங்கள் வரும்பொழுது அநேக பள்ளங்களையும் மேடுகளையும் அநேக விதமான காரியங்களையும் கடந்து நாங்கள் மேலே வந்தோம். அதிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த உயரமான ஸ்தானத்திற்கு வரும்பொழுது அநேக போராட்டங்களையும் அநேக காரியங்களையும் நாம் கடந்து வர வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அநேக விதமான போராட்டங்களும் பாடுகளையும் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஒன்றே ஒன்று, நீங்கள் கடந்து வருகிற ஒவ்வொரு பாதையும் உங்களை ஒரு உன்னத ஸ்தானத்திற்கு நேராக, ஒரு உயர்ந்த பர்வதத்திலே, ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே ஆண்டவர் உங்களை கொண்டு வருவதற்காகத்தான் அநேக பாடுகளை நீங்கள் கடந்து வருகிறீர்கள். மேலே வந்து பார்க்கும் பொழுது ஒரு ரகசியம் புரிகிறது என்னன்னா, இங்கிருந்து கீழே பார்க்கும் பொழுது நாம் கடந்து வந்த காரியங்கள் எல்லாம் உள்ளங்கை ஒரு கைக்குள் அடங்கி இருக்கிறது மாதிரி எல்லாம் என்னுடைய கால்களுக்கு கீழாக. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் போராட்டங்களை நீங்கள் கடந்து வரும் பொழுது, ஒருவேளை நீங்கள் கடக்கும் பொழுது அநேக விதமான வேதனைகளும் அநேக விதமான பாரங்களுமாய் தோன்றி இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது நீங்கள் கர்த்தர் உங்களை அந்த உன்னத ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அந்த போராட்டங்கள் பாடுகள் உங்களுடைய கால்களுக்கு கீழே இருக்கத்தக்கதாய் ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருப்பார். ஒருவேளை பாடுகள் போராட்டங்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் படுகிற உபத்திரவங்களும் பாடுகளும் தான் உங்களை ஒரு உயரமான இடத்திற்கு கொண்டு போய் வந்து விடுகிறதா இருக்கிறது. இயேசு சொன்னார், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். நீங்கள் கீழே இருப்பதற்காக, அடிமட்டத்தில் இருப்பதற்காக கர்த்தர் நம்மை திறந்து கொள்ளவில்லை. நமக்கென்று ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஒரு உயர்ந்த மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் உங்களை சிறந்திருக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். இந்த இடத்திலிருந்து நான் ஒன்றே ஒன்று புரிந்து கொண்டேன் என்னவென்றால், இந்த மேலிருந்து பார்க்கும் பொழுது சகலமும் என்னுடைய கைகளுக்கு கீழாக இருக்கிற மாதிரி, அநேக காரியங்கள் என்னுடைய கால்களுக்கு கீழாக இருக்கிற மாதிரி தெரிகிறது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் மாற்றி ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.